வரி ஏய்ப்பு மோசடியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சசிகலா டிடிவி தினகரன் கும்பல் கூண்டோடு சிக்கியது. ஐடி டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரின் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரின் 200 மேற்பட்ட இடங்களில் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனை நடத்தி 1000 ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஜெயா டிவி அலுவலகம், நமது எம்ஜிஆர் பத்திரிகை அலுவலகம், கொடநாடு எஸ்டேட், பெங்களூர் புகழேந்தியின் வீடு, கர்நாடக அதிமுக அலுவலகம் உட்பட 200 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது. குறிப்பாக சசிகலாவின் சகோதரர்கள் வீடுகளிலும், இளவரசியின் மகள் கிருஷ்ணப்பிரியா வீட்டிலும், இளவரசியின் மகன் விவேக் வீட்டிலும், ஜாஸ் சினிமா அலுவலகத்திலும், மிடாஸ் சாராய ஃபேக்டரியிலும் 1000 ஆவணங்களை வருமான வரித்துறையிடம் சிக்கியிருப்பதால் டிடிவி தினகரன், சசிகலா ஆதரவு கும்பல் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளது. ஜெயலலிதாவை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் கோடி கோடியான சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளது சசிகலா டிடிவி தினகரன் கும்பல் என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டு. ஐடி ரெய்டுகள் இது உண்மைதான் என்று நிரூபிக்கும் விதமாக இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டால் தண்டனை வழங்கப்பட்டு சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் பெங்களூர் ஜெயிலில் தண்டனை அனுபவித்து வரும் நிலையில் இன்னும் யார் யாரெல்லாம் சிக்கப் போகிறார்களோ பொறுத்திருந்து பார்ப்போம். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட்ஸ் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.